Hello friends, welcome to Chinese Creative Arts. In this video, we will see a stitched plain top and a embroidery work. This is a sleeve designer top. This is a plain stitch. Now, we will work the neck portion. We will work the dart and the buttas work. This is a mahandi color. Cut bead, sugar bead, அப்புறமா அந்த மாதிரி டியூ பீட் மூணு மட்டும் எடுத்துக்கறேன். சிம்பிளா ரொம்ப கம்மியான பொருளை யூஸ் பண்ணி அழகான ஒரு டிசைன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மார்க் பண்ணி இருக்கிற இடத்துல ஒரு 3 mm கோல்ட் பீட் எடுத்துக்கறேன். ரவுண்ட் பீட் இத எடுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிட்ச் கொடுத்துக்கலாம். இது பாத்தீங்க நான் அந்த டாப் கலர்லயே காட்டன் த்ரெட் டபுள் ஏல எடுத்துக்கறேன். நீடில் நம்பர் தான் நிறைய பேர் டவுட் கேக்குறீங்க. நம்பர் 10 நீடில் எடுத்துக்கறேன். அதுதான் எல்லா சைஸ் பீட்ஸுக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது அந்த ரவுண்ட் பீடு பக்கத்துலேயே திரும்ப நீடில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பீடில் ஒரு 6 பீட் எடுத்துக்கிறேன். அது அந்த பீட்ஸ் சுற்றி ஒரு ரவுண்டு வர்றதுக்கும் 6 பீட் எடுத்தோம்னா சரியாக இருக்கும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பீடுக்குள்ளேயே திரும்பவும் நீடில் விட்டுக்கிறேன். அப்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு லாக் ஆகிக்கும். இப்போது நீடில் கிளாத்தில் விட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு வீடுக்கு இடையிலையும் நம்ம லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லாக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வீடுக்கு இடையில் லாக் பண்ணும்போது நமக்கு அது நல்லா சேஃப்டியாகவும் இருக்கும். நம்ம வாஷ் பண்ணோம்னால அது எதுவுமே ஆகாது. அந்தளவுக்கு நல்லா சேஃப்டியாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். ஆனால் ஃபைனலாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா வீடுக்கும் நடுவுலையும் நான் அந்த மாதிரி லாக் ஸ்டிச் கொடுத்துட்டேன். கொடுத்து முடிச்சுட்டு அந்த புட்டாவோட கீழ்ப்பக்கமாக திரும்பவும் எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் முன்னாடி ஒரு புட்டா ஒர்க் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா புரியும். இப்போது அந்த ரவுண்ட் ஷேப்பில் கீழே நீடில் எடுத்துட்டு அதோட ரெண்டு சைடும் ரெண்டு டியூப் பீடு கொடுத்துக்கலாம். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் ஒரு பீடு எடுக்கிறோம், க்ராஸாக வச்சுட்டு ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம், அவ்வளோதான். அதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடும் ரெண்டு பீடு கொடுத்துக்கலாம். இப்போ ரைட் சைடு கொடுத்து முடித்தாச்சு. இதுக்கப்புறம் சென்டரில் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு திரும்பவும் லெஃப்ட் சைடு நீடில் எடுத்து அதே மாதிரி ஒரு டியூப் பீடு கொடுத்து ஸ்டிச் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டு பீடுக்கும் நடுவில் திரும்பவும் அந்த கேப்பில் நீடில் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு திரும்பவும் ஒரு 3 mm பீடு, அப்புறமா ஒரு சுகர் பீடு, மெகந்தி கலரில் இருக்கிற சுகர் பீடு ரெண்டும் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இது. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆரி ஒர்க்கில் வர அதே ஃபினிஷிங் நம்ம நார்மல் நீடில்லையும் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நிறைய பேர் பேக் சைடு எப்படி நாட் போடணும்னு கேட்டிருந்தீங்க. இப்போ இதில் வந்து நான் லைனிங் கிளாத் இருக்கிறதுனால ஜஸ்ட் லைனிங் கிளாத்தில் கொஞ்சமாக நீடில் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து எப்பவும் போல் நூலுக்குள்ளே விட்டு ஒரு லாக் கொடுத்துக்கிறேன். இவ்வளோதான். ரெண்டு டைம் இந்த மாதிரி நாட் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் மார்க் பண்ணி வச்சுருந்த எல்லா இடத்துலையும் புட்டாஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்கள், ப்ளைனாக இருந்த டாப் எப்படி நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைனர் டாப் மாதிரி நம்ம ஒர்க் பண்ணியாச்சு. இது ரொம்ப ஈஸி தான். ஒரு 2 மணி நேரத்துலேயே நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். ஆரி ஒர்க்கு தெரியாதவங்க இந்த மாதிரி நார்மல் நீடிலேயே சேம் அதே மாதிரி டிசைன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒர்க்கு தான். பிகினர்ஸ்க்கெல்லாம் இது கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.